இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சிறகடி காசி சீரியல்ல திருப்பி வந்து முத்து அந்த வேதாள முருங்க மரம் ஏறின மாதிரி ஏறிட்டாருங்கிறத மேற்கொண்டே பார்த்தோம். அதை தான் வந்து இன்னைக்கு எபிசோட்லையும் திருப்பி தெளிவாக வந்து காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முத்து வந்து அந்த ஃபினான்ஷியர்கிட்ட பேசி ஈசி வந்து அவர் வந்து காசை குறைக்க சொன்னால் அவர் குறைக்க முடியாதுன்றார். சரி ஓகே, ஒரு மூணு நாள் டைம் கொடுங்க அப்படின்னா மூணு நாள் வாடகை அப்படிங்கிறார். நாள் வாடகை தான் போல. ஸோ வந்து எல்லாத்தையும் சேர்த்து மூணு நாளில் கொடுத்துட்றேன் அப்படிங்கும்பொழுது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா வந்து உன் ஒய்ஃப் அன்னைக்கு பார்த்தேன் கையில் காதலாம் வந்து இப்போ நகையெல்லாம் போட்டிருந்தாங்க அதை கூட வை அப்படின்னா அவர் கடுப்பாயிட்டார். இருந்தாலும் வந்து இவன் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கிளம்பி வெளில வந்துட்டு எனக்கு அப்படியே கடுப்பாக இருக்கு இவன் மீனா வேற போய் சொல்லிட்டா அப்படின்னா அவர் ஃப்ரெண்டு இல்லை அவள் உனக்கு உங்கள் நல்லதுக்காக தானே சிஸ்டர் சொன்னாங்க அப்படின்னா வந்து அதை பற்றிலாம் எதுக்குறான்ட்ட போய் சொல்லணும். சரி, என் மனசை வந்து இப்போ ஆறுதலுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும், நான் நேராக கிளம்பி போய் குடிக்கிறேன் அப்படின்னு பாரில் போய் குடிக்க போகிறாரு. அங்கே சுதாகரோட ஆட்கள் வந்து வெறுப்பேற்ற அவரை அவங்கள போட்டி ஒரு போட்டு அடியன்னு அடிக்க திருப்பி திருப்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா செல்வம் அந்த வந்து காரை நிப்பாட்டும் பொழுது நிப்பாட்டியிருந்தால் முடிஞ்சிருக்கும், ஒரு ஃபைன் கட்டினா முடிஞ்சிருக்கும் அவரோட ஃப்ரெண்டு. ஆனால் அவர் வந்து காரை மிதிச்சு பயத்தில் ஓடிட்டு வந்துட்டார், அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிச்சு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருனா என் கல்யாணத்தாலையும் வீணாவாலையும் தான் பிரச்சனை அப்படின்னு திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காரு. ஃபுல் போதையில அங்கே எல்லாம் ஆட்கள்லாம் சண்டையை பிரித்து விட்டதுக்கப்புறமா நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்தால் இங்கே வீட்டில் மனோஜ் ரோஹினி எல்லாரும் உட்காந்துருக்க மீனாலாம் உட்காந்துருக்கும் பொழுது ஒரு ஃபுல் போதையில் வராரு. போதையில் வந்தது மட்டும் இல்லாமல் வந்து எல்லோரும் ஏதோ காரில் உட்காந்துருக்காங்கன்னு நினச்சி எல்லாத்தையும் இறங்குங்கிறாரு. உடனே வந்து என்ன குடிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஹினி கேட்க அவன் எப்பயுமே அப்படி தான் இண்டிசன் ஃபாலோ உனக்கு ஒரு படிப்பறிவு கிடையாது அது இதுன்னு ஓவராக பேசுகிறார் மனோஜ். நீ நல்லவமாக நடிக்காதரா எல்லா பிரச்சனையும் ஒன்றாரு அன்றைக்கி மட்டும் நீ ஓடி போகலன்னா அப்படின்னா அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் மனோஜும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜயாவும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா மனோஜ் திருப்பி திருப்பி எதையும் மறைக்கூடாது எதையும் மறைக்கூடாதுன்ட்டு ரோஹினி கிட்ட இதை மறைச்சி வச்சிருக்காரு. தான் வந்து ஓடி போனதா போனார் தனக்கு பார்த்த போன தான் வந்து இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அப்போ ஒரு ஃபுல் போதையில் வந்து அப்படியே அடிக்கிறதுக்கான அடிக்கலான்னு போக மனோஜை இவரை பிடிச்சி விஜயா தள்ளி விட்டாங்க. அப்படியே இவருக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி வலிச்சு இரும ஆரம்பிச்சிடறாரு. உடனே வந்து இப்படி மீனாக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஸோ இந்த பக்கம் முத்து இவ்வளோ தூரம் குடிச்சிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு இருக்கிறத பற்றியும் சம்மந்தமே இல்லாமல் கல்யாணம் ஆனதுனால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு மீனா மேலே கோவப்படுறதையும் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க தான்.